அழகிய சின்னமாய் அவதாரம் செய்தாள் மங்கையர் திலகம் அவதாரம் செய்தாள் மங்கையர் திலகம் மண் மீது வாடும் பயிரை காணும் போது வாடும் மலர் இதயம் தவத்தால் வந்து பிறந்த தீஞ்சுவை அமுதம் அமுதம் கற்றோரும் கவிதை பாடி புகழும் நிலையில் வாழ்ந்திடும் குமுதம் கண்டோர்கள் அதிசயிக்கும் செயலும் திறமும் அமைந்த சின்னம் சிறுமியாக உலகிலே அன்பின் அழகிய சின்னமாய் அவதாரம் வணக்கம் மிஸ்டர் வாசுதேவன் வணக்கம் சார் அதுதான் உங்க பொண்ணா ஆமா சார் சுலோச்சனான் பேர் இவ்வளவு சின்ன வயசுல உங்க குழந்தைக்கு என்ன பக்தி என்ன பொறுப்பு ஆமா இந்த குழந்தையுடைய பிறந்த நாளை ஒவ்வொரு வருஷம் இப்படி நீங்க விமர்சையா கொண்டாடுறதுல ஏதோ விசேஷம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆமா சார் அது ஒரு புனிதமான வரலாறு 14 வருடங்களுக்கு முன்பாக ஆரம்பமானது அப்பொழுது நான் சிறு பையன் பள்ளிக்கூடம் போவதென்றால் ஒரே ஓட்டம்தான் ஒரு நாள் நோயாளித்தாய் என்ன ஆனாளோ என்று தவித்தது உடனே ஆனந்தம் ஒரு தீவிரமான முடிவுக்கு வந்தான் நீந்தியாவது போய்விடுவோம் என்று துணிந்தான் சடேரென்று ஆற்றில் குதித்து விட்டான் வாசுவா நீ எப்ப வந்த இப்பதான் சார் நான் சொல்லாம ஏன் பெஞ்சு மேல நிக்கிற நீங்க என்ன பாக்கல அதனால பேக்கம் போல பெஞ்சு மேல ஏறிட்டேன் சார் சைலன்ஸ் ஏன் சிரிக்கிறீங்க உண்மையை கேட்டா சிரிப்பு வருதா அவன் வாங்குறதுல பாதி மார்க் கூட வாங்க சாமர்த்தியம் இல்லாதவங்க அவனை பார்த்து சிரிக்கிறீங்க வெக்கம் இல்ல அது சரி வாசு வருஷம் முழுவதும் பெஞ்சு மேல நின்னாலும் நிப்பேன் ஆனா காலா காலத்துல கிளாஸுக்கு வர உனக்கு இஷ்டம் இல்ல அப்படி இல்ல சார் உண்மையா சொல்ல போனா எனக்கு பெஞ்சு மேல நிக்கிறதுக்கு பிடிக்கல அதுக்கும் மேல உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குறதுக்கும் பிடிக்கல எல்லாத்துக்கும் மேல என் சிநேகிதங்கள்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தான் பாக்குறேன் நேரத்துக்கு வர முடியல சார் ஏன் முடியல நீ என்ன வீட்டுல சமையலா பண்ற ஆமா சார் அப்போ உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையா இல்ல சார் ஒரு அண்ணா மட்டும்தான் இருக்கார் அவர் அதிகாலையிலேயே ஆபீஸ்க்கு போக வேண்டியிருக்கு அதுக்கப்புறம் நான் வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு வர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுது சார் ஆமா உங்க அண்ணன் இன்னும் கல்யாணம் செஞ்சுக்கல கல்யாணங்கிறது செஞ்சுக்கிறதா சார் அது தானா நடக்கும்ல நினைச்சேன் இன்னும் எங்க அண்ணா கல்யாணம் செஞ்சுக்கல சார் அப்படியா
இதெல்லாம் ஏன் என்கிட்ட முன்னமே சொல்லல? நீங்க கேக்கல, நான் சொல்லல. சரி சரி உட்கார். நாம் எதுவரை படித்தோம்? ஆனந்தன் தன் தாயை காண்பதற்காக ஆற்றில் குதித்தான். இப்ப சொல்லுங்க, உங்களில் யாராவது ஆனந்தனை போல தாயினிடத்தில் அன்பு செலுத்துறவங்க உண்டா? அன்பு செலுத்துகிறாய்? தாய் வயிறு நிறைய பலகாரம் தரா, லட்டு ஜிலேபி மசாலுடை. சார் சார், மசாலுடை எவ்வளவு ருசியா இருக்கும் தெரியுமா சார்? ஆஹா, தெரியும் தெரியும். உட்காரா உண்டோதரா. வாசு, நீ தான் கெட்டிக்கார, நீ சொல்லு பாப்போம். என்னை தாய் இல்ல சார், அதனால தெரியாது சார். ஆனா எங்க அண்ணனை பத்தி தெரியும் சார். அவர் மேல எனக்கு ரொம்ப அன்பு. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். நான் போகாம சாப்பிடவே மாட்டேன். நான் தூங்கினப்பறம் தான் தூங்குவார். என் மேல உசிரியே வச்சிருக்காரு சார். அப்படியா? சரி, நான் என்னைக்காவது அவரை வந்து பாக்குறேன். உக்கார். பையன்களே, பலகாரம் கொடுப்பதாலோ அப்பா அடிக்காமல் பார்த்து கொள்வதாலோ இது மாதிரி வேறு காரணங்களாலோ அல்ல நீங்கள் தாயினிடத்தில் அன்பு செலுத்துகிறீர்கள். தாய் உலகத்தில் கண் கண்ட தெய்வம், அன்பின் உருவம். அவள் பெருமையை நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள். நல்லவளா இல்லைன்னா நானும் அவ கைபொம்மையா மாறிட்டேன்னா அப்புறம் நான் உன் மேல வச்சிருக்கிற ஆசை லட்சியம் எல்லாம் வீணா போயிடுமடா. வரண்ணி, நல்லவளா ஏன் இருக்க கூடாது? நல்லவளா இருப்பான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? இருக்க மாட்டான்னு நீ எப்படி சொல்ல முடியும்? பாத்தியா, மறுபடியும் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டிய. அப்ப நான் உன் கூட பேசல. எனக்கு சாப்பாடே வேண்டாம். என்னடா இது? அடே அப்பா, புடிவத பெருமாள் அதுக்குள்ள மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிறிய. அதை பத்தி யோசிக்கிறேன். வந்து சாப்பிடு. கட்டாயம் யோசிக்கிறியா? ஆகட்டும் ஆகட்டும், யோசிக்கிறேன். வா. படகோட்டிகள் யாரும் படகோட்டம் மறுத்து விட்டார்கள். மகன் மனது துடித்தது. நோயாளி தாய் என்ன ஆனாலோ என்று தவித்தது. தாய், தாய் உலகத்தில் கண் கண்ட தெய்வம், அன்பின் உருவம். அவள் பெருமையில் நாள் செல்ல செல்ல நீங்களே அனுபவித்து தெரிந்து கொள்வீர்கள். அண்ணா. என்ன வாசு? நம்ம வீட்டுல எல்லார் படமும் இருக்கு. அப்பா, அண்ணா, அம்மா படம் மட்டும் இல்லை. ஏன்னா என்கிட்ட எல்லாத்தையும் ஒரு முறை சொல்லிடு. நம்ம அம்மா எப்ப இறந்து போனா? நீ பிறந்த உடனே இறந்துட்டான். அம்மா உன்னை பார்க்க கூட இல்லை. பார்க்க கூட இல்லையா? அப்படின்னா அம்மா இப்ப உயிரோட வந்தா என் அடையாளம் கண்டுக்க முடியாது இல்லையா? ஆமா. அப்புறம் கொஞ்ச நாள்ல அப்பா கூட இறந்துட்டார். அவர் இறக்கும் போது அப்பா கருணாகரா, பெத்தவங்க அன்பே இன்னதுன்னு அறியாத குழந்தை வாசு,
நீ என்ன கஷ்டப்பட்டாலும் அவனுக்கு ஒரு குறையும் வராம காப்பாத்து அப்படின்னு சொன்னார் பாசு நம்ம பணக்காரங்க இல்ல ஆனாலும் நமக்கு சொந்த வீடு இருக்கு நானும் சம்பாதிக்கிறேன் அதனால உன்னுடைய படிப்புக்கு ஒரு கஷ்டமும் ஏற்படாது நீ நல்லா படிச்சு பெரியவனாகி நிறைய சம்பாரிச்சு கல்யாணம் செய்து குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும் அப்போ உனக்கு எனக்கு என்ன நான் எப்படியோ இருப்பேன் என் ஆசையெல்லாம் நீ நல்லா இருக்கணும்னு தான் இல்ல அண்ணா நாம ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் சரி சரி போய் பாடம் படி அண்ணா என்ன எனக்கு தூக்கம் வருது அண்ணா தூக்கம் வந்தா போய் தூங்கு என்ன அண்ணா உனக்கு தினம் இதே வேடிக்கை தானா மணி 9 ஆச்சு வா அண்ணா என்னடா இது மடியில படுத்து தூங்குற கெட்ட வழக்கத்தை இன்னும் விட மாட்டேன் இன்னும் நீ சின்ன குழந்தையா போ போய் தலகாணியில தலை வச்சு படு அப்ப தலகாணி வேணும் மடி வேணும் நான் தரலையே படுகிறேன் என்ன வாசு மறுபடியும் கோபமா சரி எழுந்திரு அடிக்கடி சண்டையும் போட்டுட்டு சமாதானமும் பண்ணிக்கிறோம் எல்லாம் அன்புனால தான் சரி நீ ஸ்தோத்திரம் சொல்லிட்டு தூங்கு அன்பே உருவாய் அமைந்தாய் போற்றி அன்பே உருவாய் அமைந்தாய் போற்றி இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி இன்பம் எல்லாம் தருவாய் போற்றி என் பிழை எல்லாம் பொறுப்பாய் போற்றி என் பிழை எல்லாம் பொறுப்பாய் போற்றி இறைவா இன்பதும் போற்றி போற்றி இறைவா நின்பதம் போற்றி போற்றி சரி வாசு இன்னைக்கு உங்க பள்ளி கூடத்துல பரீட்சை ரிசல்ட் சொல்றாங்கல்ல நீ ஏன் போகல ஓ தெரியுமே என் கிளாஸ்ல நான் தான் ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணிருக்கேன் ஓஹோ அப்ப நீ கெட்டிக்காரன் வாசு 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 மீனா அத்தை கூப்பிடுறாங்க என்னன்னு கேட்டு வா என்ன வாசு அண்ணா இருக்காரா உள்ள இருக்கா ஆமா வாசு எனக்கு ஒரு உதவி செய்றியா என்ன அத்தை வாங்கிட்டு வந்த பூசரங்கள்லாம் தீந்து போச்சு நம்ம வீட்டு கொலுவுக்கு இன்னும் ரொம்ப பேர் வருவாங்க ஒரு ரூபாய்க்கு பூசரம் வாங்கிட்டு வாயா இது ஒரு உதவியா அத்தை சீக்கிரம் கொடுங்க என்னப்பா கருணாகரா அலைஞ்சி அலைஞ்சி என் காலெல்லாம் கடுத்து போச்சு ஆமா எத்தனை நாளைக்கு தான் இப்படியே கல்யாணம் பண்ணிக்கிடாம இருக்கிறதா உத்தேசம் இந்த பாரு இப்போ ஒரு நல்ல பொண்ணா பாத்துருக்கிறேன் என்ன பத்திரம் மாத்து தங்கம்னா இந்த பொண்ண தான் சொல்லணும் புனிஞ்ச தலை நிமிராது எந்த வார்த்தைக்கும் எதிர்வார்த்தை பேசாது கருணாகரா அவ அழக ஒருவேளை வர்ணிச்சாலும் வர்ணிக்கலாம் ஆனா குணத்தை வர்ணிக்கவே முடியாதப்பா என்ன எப்பவும் போல பதில் சொல்லிடாம இந்த பொண்ணையாவது கட்டிக்கும் என்ன ஏய் என்னப்பா அது நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ என்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்கிய என்ன இல்ல எனக்கும் வாசுக்கும் நேற்று ஒரு தர்க்கம் நடந்தது என்ன பேச்ச மாத்திரியா அதெல்லாம் இன்னைக்கு ஒண்ணும் நடக்காது பிள்ளைய கூட்டிட்டு வரதால பெண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வாக்கு கொடுத்தாச்சு நீ பொண்ண வந்து பாரு உனக்கு பிடிக்கலன்னா அப்புறம் பேசிக்கலாம் எழுந்திரி வா வா வாமா எல்லாரும் உட்காருங்க கோமலா எல்லாரும் உட்கார வை உட்காருமா அடடா என்னமா இப்ப கிளம்பிட்டீங்க உட்கார்ந்து வெத்தமா ஆயிட்டு போங்க என்ன மங்களம் உட்காருங்கம்மா வாங்கிட்டு வந்து பூவெல்லாம் ஆயிடுச்சு பூ வாங்கிட்டு சொல்ல அனுப்பிச்சிருக்கேன் வந்த உடனே பூ வச்சுக்கிட்டு போகலாம் अतारा
ஒருத்தருக்கு தவறாம எல்லாருக்கும் கொடு. என்ன வாசு? நான் இங்க பாத்திட்டு இருக்கலாமா? இத கேப்பானே தாராளமா பாரு. வாமா. சீக்கிரமா ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டிக்க சொல்லு. நல்ல பொண்ணு எங்க பாட்டி கிடைக்கும்? ஏன் கிடைக்காது? என் ஆட்டம் எத்தனையோ பேரு கிளியாட்டம் பொண்ணை பெத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. வாசு, உங்க அண்டாவ ஜாக்கிரதையா இருக்க சொல்லு. ஒரு அப்பாவி. வெளியில போகல, வெளியில இருந்து இப்பதான் வந்தேன். நீ சமையல் செஞ்சு செஞ்சு அலுத்து போச்சுன்னு சொன்னியே, அதனால போய் ஒரு சமையல்காரிய பார்த்து நிச்சயம் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுதான் உனக்கு ஒரு அண்ணி வரப்போறா. என்னன்னா அண்ணிய போய் சமையல்காரிங்கறியே? ஆமா, அது உண்மையா இல்ல வேடிக்கையா? உண்மை உண்மை உண்மை. போதுமா? இல்ல, போய் போய்தான். என்ன கேட்காம கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். இந்த கல்யாணம் ஒரு காலம் நடக்காது. அண்ணா, நீ என்ன ஏமாத்திட்ட? என்கிட்ட சொல்லாம பொன் பார்த்துட்டு வந்துட்ட. இந்த கல்யாணத்தை நான் ஒரு காலம் நடக்க விட மாட்டேன். இங்க பாரு வாசு, நான் சொல்றத கேளு. கேட்க முடியாது. நீ என் கூட பேச வேண்டாம். நீயும் உங்க அண்ணிய போய் பார்த்துட்டு வா. இப்ப சரிதானா? எனக்கு அவள பிடிக்கலனே நீ அவள கல்யாணம் செஞ்சுக்க கூடாது. சரி, செஞ்சுக்கல. அப்ப நான் இப்ப சொல்றேன், எனக்கு அவள பிடிக்கல. எனக்கு தெரியும். மீனாட்ட சொன்னா நீ ஒரு அப்பாவி, உன்னை யாரோ ஏமாத்தி இருக்காங்க. ஒரே பொண்ணுதான் பாத்தாரா, அதுவும் பிடிச்சிடுதான். பாத்துருப்ப யாராவது புள்ளமா கருப்பா ஒன்றை கண்ணா? எங்கண்ணா வா, அண்ணிய காட்டு. இந்த பார்வாசி, அவங்க விலாசம் இருக்கு, எடுத்துக்கோ. நேரா போய் பொண்ண பாத்துட்டு வா. அதான் முடியாது, நீயும் வரணும். சாச்சா, இப்பதான் நான் அங்க இருந்து வந்திருக்கேன். மறுபடியும் அங்க வர்றது நல்லா இருக்கா? நீ போய் பாத்துட்டு வா. தனியா வா? ஆமா. ரொம்ப சரி. அண்ணா ஒன்னு வச்சுக்கோ, எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல, இந்த கல்யாணம் கிடையாது.
மாப்பிளைக்கு தம்பி உன்னை பார்க்க வந்திருக்காரு இவருக்கு பிடிச்சாதான் கல்யாணம் நிச்சயம் கேட்கணுமா அம்மா இல்ல இல்ல அப்பா அவளை உனக்கு பிடிச்சிருச்சா ஆமாயம் சுமங்கலே ரயம் வதோரி பாவம் சபே தபஸ்யதா சௌபாக்யமஸ்தே ரத்வாயாதாஸ்தம் பிபரேதனா திவாம் துமிந்திரமே த்வசு புத்ராகும் சுபகாம் குரு
ஆசையினால்